ஸ்ரீனிவாசாச்சாருக்கு ஸ்ரீ குருராஜர் காட்டிய வழி. ஹா நில் ஸ்ரீனிவாசா நில் எனும் இந்த குரல் வெகு பரிச்சயமான குரலாயிற்றே எனக்கு. எங்கிருந்து வந்தது இந்த குரல் என்று சுற்றுமுற்றும் பார்த்தார். யாரும் தென்படவில்லை. உண்மையிலேயே குரல்தான் ஒலித்ததா, அல்லது நாம் தான் தற்கொலைக்கு பயந்து விட்டோமா என்று எண்ணிக்கொண்டிருக்கையில், சேவையை முடி, இரவு நன்கு உறக்கம் வரும், கனவினிலே வழி சொல்கிறேன் என அந்த குரல் அசரீரியாய் ஒலித்ததும் ஸ்ரீனிவாசாச்சாருக்கு கை கால் ஓடவில்லை. தங்குமிடம் திரும்பினார். மனைவி மகனை எழுப்பினார். சீக்கிரம் சீக்கிரம் இன்று ராயரை சீக்கிரம் தரிசனம் செய்ய வேண்டும், கிளம்புங்கள் என அவசரப்படுத்தினார். பல் துலக்கி ஸ்நானம் செய்து மூவரும் ஸ்ரீ மாஞ்சாலி அம்மனை வழிபட்டனர். ஸ்ரீனிவாசாச்சாரின் மனைவி மகனுக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். மனதாலும் உடலாலும் பலகீனமாக இருந்தவர் இத்தனை தெம்புடன் காணப்பட்டதும் அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஸ்ரீமடத்தின் உள் சென்று ஹனுமனையும் ஸ்ரீ குருராஜரையும் கண்குளிர கண்டு சேவை முடிந்ததை பூஜகரிடம் சொன்னதும் தேங்காய் பிரசாதம் மந்திராட்சதை கல்கண்டு தந்ததை எடுத்து வந்து துண்டிலே பவித்திரமாய் முடிந்து வைத்து கொண்டு பிரதட்சிண நமஸ்காரம் செய்து ஸ்ரீ மூலராமர் பூஜையை கண்டு அபிஷேக ஆராதனைகளை கண்டு தீர்த்த பிரசாதம் உண்டு இரவு வேளை பூஜைகளையும் கண்ணுற்று பால் பழம் அருந்தி உறுங்கலாயினார். பாருங்கள் விந்தையே, ஸ்ரீனிவாசாச்சாருக்கு வயிற்று வலி அப்படியேதான் இருந்தது, குறைந்த பாடில்லைதான். ஆனால் நதிக்கரையில் கேட்ட குரல் அதன் வீச்சை குறைத்திருந்தது. மனம் ஒன்றிலே லைத்து விட்டதென்றால் பசி தூக்கம் வலி எல்லாம் மறந்துவிடும் என்றோ. ஸ்ரீனிவாசாச்சாருக்கு வலியை உணர முடியாத அளவிற்கு மனத்தில் உற்சாகம் இருந்தது. அன்றிரவு ஸ்ரீனிவாசாச்சாரும் நன்கு உறங்கலானார். அதிகாலை போதில் ஒரு அற்புதமான கனவு. கனவில் தோன்றியவர் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். நதிக்கரையில் முந்தைய நாள் காலை ஒலித்ததே அதே குரலே கனவிலும் கேட்டது. ஆனால் நதியில் கேட்டபோதே முன்பே உணர்ந்ததைப் போல் அக்குரல் இருந்ததென்று குறிப்பிட்டிருந்தேன் அல்லவா? ஆம், அதற்கும் ஒரு காரணம் இருந்தது. அதை அடுத்தடுத்த அத்தியாயங்களில் காண்போம். ஸ்ரீ குருராஜர் கனவில் தோன்றி சொன்ன உபாயம் உண்மையில் ஸ்ரீனிவாசாச்சார் எதை வேண்டாம் என்று நினைத்திருந்தாரோ அதையே செய்யும்படியாக இருந்தது. ஆம், ஸ்ரீனிவாசா விஜயதாசரிடம் செல், வயிற்று வலி தீர்வதற்கான உபாயம் கிடைக்கும் என்று ஸ்ரீ ராகவேந்திரர் கனவினிலே அருளியிருந்தார். பாருங்கள், முதலிலேயே இவர் விஜயதாசரிடம் சென்றிருக்கலாம் அல்லவா? தன்மானம் தடுத்ததென்று கண்டோமல்லவா? ஆனால் அதுவல்ல காரணம். ஸ்ரீ குருராஜரின் தரிசனம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதெல்லாம். இதுவன்றி இன்னொரு காரணமும் இருந்தது. அதையும் பின்னர் அறிய இருக்கிறோம். மந்திராலயத்திலிருந்து மன பாரம் குறைந்து மனைவி மகனுடன் சீக்கல பரவிக்கு சென்று ஸ்ரீ விஜயதாசரை வணங்கி பவ்யமாக நின்றார் ஸ்ரீனிவாசாச்சார். வீட்டிற்குள்ளிருந்து வெளியில் எட்டி கூட பார்க்காத ஸ்ரீனிவாசாச்சார் எங்கே? உடல் மெலிந்து அடக்க ஒடுக்கமாய் நிற்கும் ஸ்ரீனிவாசாச்சார் எங்கே என ஸ்ரீ விஜயதாசர் வியந்து நின்றார். உங்களை அலட்சியம் செய்ததால் எனக்கு குருராஜரின் தரிசனம் கிடைத்தது. நல்லவர்களை அலட்சியம் செய்தால் கூட அந்த நல்லவர்களுக்கு ஏதும் ஆவதில்லை என்பதோடு அலட்சியம் செய்கிறவர்களுக்கும் நல்லதே நடக்கும் என்பதை தெரிந்து கொண்டேன். ஆச்சாரியரே, பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்கின்றீர்கள். உங்களை யார் என்று உங்களுக்கே உணர்ந்திட ஸ்ரீஹரி ஆடும் ஆடல் இது. நானெல்லாம் ஒரு கருவி, அவ்வளவுதான். என்னை அலட்சியம் செய்ததால் உங்களுக்கு வயிற்று வலி வரவில்லை. பிராரப்தத்தின்படி வரவேண்டி இருந்தது. அதற்கு ஒரு காரணம் வேண்டுமல்லவா? அது நானானேன் என ஸ்ரீ விஜயதாசர் சொன்னதற்கும் பொருள் இருந்தது. அது பற்றிய விளக்கமும் இன்னொரு அத்தியாயத்தில். உங்களிடம் வந்தால் உபாயம் கிடைக்கும் என்று ஸ்ரீ குருராஜர் அருளினார் என்று அடக்கத்துடன் ஸ்ரீ விஜயதாசரை நோக்கினார் ஸ்ரீனிவாசாச்சார். நீங்கள் தீர்த்த பிரசாதம் அருந்தி சிரம பரிகாரம் செய்து கொண்டு உத்தனூர் செல்லுங்கள். அங்கே கோபால்தாசர் மூலம் உங்கள் நோய் நீங்கும். நான் உஞ்சவிருத்திக்கு சென்று வருகிறேன். நானும் வரலாமா? உடல் பலகீனமாய் இருக்கின்றீர், எனினும் பின்னர் வரத்தானே போகின்றீர் என அர்த்த புஷ்டியுடன் சொல்லியபடியே நடந்து உஞ்சவிருத்திக்கு சென்றார் ஸ்ரீ விஜயதாசர். பூஜை தீர்த்த பிரசாதம் எல்லாம் முடிந்து விஜயதாசரிடம் விடை பெற்று கொண்டு உத்தனூரை நோக்கி பயணமானார் ஸ்ரீனிவாசாச்சார். எந்த விஜயதாசரையும் கோபால்தாசரையும் முன்பு வெறுத்தாரோ அந்த விஜயதாசர் மூலம் கோபால்தாசரை சந்திக்க சென்று கொண்டிருந்தார் ஸ்ரீனிவாசாச்சார். உத்தனூரில் ஸ்ரீனிவாசாச்சாருக்கு கிடைக்கும் அனுபவங்கள் அலாதியானவை, மெய் சிலிர்க்க வைப்பவை.